அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் 1000 உரிமை தொகை தற்போது மீண்டும் மாற்றம் செய்யப்படுமா? அமைச்சர் கீதா ஜீவன் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி ரூபாய் 1000 பெறாதவர்களுக்கு என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு, என்ன திடீர் மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை? இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்க் இப்படிலாம் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட நபர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் 1000 ரூபாய் வரவில்லை என மக்கள் புகார் அளிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது வரை பார்க்கும்போது குறிப்பிட்ட இடங்களில் அதிகமான மக்கள் கூடுவதன் காரணமாக சர்வர் பிஸி ஏற்படுது. அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதன் காரணமாக மக்கள் எல்லாமே மீண்டும் விண்ணப்பதற்கு தாமதம் ஏற்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதன்படி விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைத்துள்ளது. புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நபர்களும் கண்டிப்பாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக அமைச்சர் கீதா அவர்கள் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, கண்டிப்பாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 30 நாட்களுக்குள் கட்டாயம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அடுத்த 30 நாட்களுக்குள் கட்டாயம் ரூபாய் 1000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று குறிப்பிட்ட நபர்களுக்கு அவங்களோட வங்கிக் கணக்குடன் அவங்களோட ஆதார் கார்டை இணைக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக தமிழக அரசின் மூலியமாக மணி ஆர்டர் செய்யப்பட்டு வராங்க. அதாவது அவங்களோட வீட்டிற்கே நேரடியாக மணி ஆர்டர் செய்யப்பட்டு வராங்க. அதனால அவங்க வீட்டிலிருந்து ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது அறிமுகம் செய்யப்பட்டு வராங்க. குறிப்பாக இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக மீண்டும் மேல்முறையீடு செய்தால் மட்டுமே ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். குறிப்பிட்ட நபர்களுக்கு மீண்டும் இந்த ரூபாய் 1000 நிராகரிக்கப்படுமா அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதாவது இதற்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள நபர்கள், அவங்க வந்து கட்டாயம் அவங்களுக்கு ரூபாய் 1000 பிடித்தம் செய்யப்படுமா இல்லை மீண்டும் ரூபாய் 1000 கொடுக்கப்படுமா அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயம் அவர்களுக்கு மீண்டும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு நிராகரிக்கப்பட மாட்டாது. ஏற்கனவே யாரெல்லாம் தகுதி வாய்ந்த நபர்கள் அப்படின்னோ ரூபாய் 1000 அனுப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு கட்டாயம் அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 கட்டாயம் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். குறிப்பாக அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, அடுத்த ஒரு வாரத்திற்குள்ள உங்களுக்கு மீண்டும் ரூபாய் 1000 கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்காத நபர்கள் கண்டிப்பாக மீண்டும் இணைத்து விடுங்கள். அப்படி இணைத்தால் மட்டும்தான் அடுத்த மாதத்திற்கான ரூபாய் 1000 வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டை மீண்டும் புதுப்பித்து விடுங்கள் அப்படின்னோ தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கான தொகை வந்து எந்த தேதியில் வந்து தமிழக அரசு கொடுக்கப்படுவாங்க அப்படின்னோ கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. அதனால் அடுத்த மாதத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 தொகை வந்து முதல் வாரங்களிலே ரூபாய் 1000 குறிப்பிட்ட வங்கிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். நன்றி, வணக்கம்.